கர்கா வினோத்தை ஏற்கனவே ஜாமீனில் எடுத்தது யார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் எடுத்திருக்கிறார். எனவே இந்த முறையும் அவர்களே முயற்சிக்கட்டும், அந்த பெருமையை அண்ணாமலையே பெற்றுக் கொள்ளட்டும். அது நாங்க தான் சொல்லிட்டோம், பேர் போட்டு தானே கொடுத்துருக்கிறோம், அதனால வந்து அது இல்லைன்னு நிரூபிக்கட்டும். அப்புறம் நீட் தேர்வுல வந்து அவர் சிறப்பா செயல்படுறாரு, அவர் தான் நீட் தேர்வு ஒழிப்புக்கு சிறப்பா செயல்படுறாரு. யாரு? அவர் வெடிகுண்டு வீசல, ரோட்ல வீசினதுக்கே அவர் வெடிகுண்டு வீசிட்டாங்க. ஏன்னா கவர்னர் மாளிகையில ஒரு கப் புகார கொடுத்தாங்க. அவர் வந்து பெட்ரோல் நிரப்பின ஒரு பாட்டில வந்து வீசிட்டு போனார் ரோட்ல. அதை தவிர வேற எந்த அசம்பாவிதங்களும் கிடையாது. அதுல அவர் நீட்டு விளக்குக்கு வந்து கேட்கிற தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே அந்த நீட்டுக்கு விளக்கி கேட்கிறதுக்கான உரிமை உண்டு. அது அண்ணாமலையும் வந்து எங்களோடு சேர்த்து கேட்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம். அது அந்த வழக்கு வர்ற போது பார்த்துக்கலாம். அதாவது அண்ணாமலையை செய்யாத ஊழல் எல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து அவர் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கார் என்பதை நாங்கள் ஒன்றியத்தில் ஆட்சியை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அண்ணாமலையினுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்களை நாங்கள் நிச்சயமாக காண்பிப்போம். அதாவது எங்களுடையது, நாங்கள் என்ன வழக்குறையில் வாதத்தில் வைத்திருக்கிறோம், அதாவது எங்களுடைய ரிட் பெட்டிஷன்ல சொல்லியிருக்கிற அந்த கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய வாதங்களை முன்வைப்போம். அதெல்லாம் பார்த்துக்கலாம்.